அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள், அதற்கான பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த இதில் அர் ரஹீமுன்ற பேருக்கானது பார்க்கலாம். 40 செலவாத்துக்கள் ஓதி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களும் அப்லோட் பண்ணியாச்சு, கனவுக்கான விளக்கமும் அப்லோட் பண்ணியாச்சு. யாருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ போய் பாருங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحيم இந்த பேர் வந்து அன்பு ஏற்பட உங்கள் தோட்டத்தில் பழங்கள் அதிகரிக்க. தினசரி 100 தடவை ஓதி வந்துச்சுன்னா அல்லாஹ் நாடினா உள்ளத்தில் அன்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினசரி 500 தடவை ஓதி வந்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர் ரஹ்மானுர் ரஹீம் அப்படின்னு யார் அதிகமாக சொல்லிகிட்டே வராங்களோ அவங்களுக்கு பல தீமைகள்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனை எழுதி கழுவி எந்த மரத்தில் பழம் இருக்குதோ, பழம் தரும் மரங்களுக்கு வேர்களில் ஊற்றுனீங்கன்னா பழம் அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழுதி கழுவி ஊற்றணும் அப்படின்ற விதத்தில் ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்து கரைச்சிட்டு, சுடு தண்ணியில் இல்லை பச்சை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு, ஒரு பீங்கான் தட்டில் டூத் பிக் இருக்குது இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் பல்லு குத்துவாங்கல்ல டூத் பிக்கு, அந்த டூத் பிக் எடுத்து ஒரு பீங்கான் தட்டில் இல்லை வெள்ளி தட்டில் இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற தட்டில் கூட க்ளீனாக இருக்கணும், எழுதுங்க அர் ரஹீமு அர் ரஹீமு. அந்த பேஜில் அந்த தட்டில் எவ்வளோ வருதோ அந்த அவ்வளோ அளவுக்கு எழுதுங்க. எழுதிட்டு அதை கழுவுங்க. இது வந்து ஒரு மெத்தட். இல்லை ரெண்டாவதுன்னா ஒரு காட்டன் க்ளோத் எடுத்துக்கோங்க, க்ளீன் இல்லைனா ஒயிட் கலர் காட்டன் க்ளோத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து ஊற வச்சு டூத் பிக் எடுத்து அந்த இது வந்து ரஹீமோ அப்படின்னு சொல்லி அந்த காட்டன் க்ளோத்தில் எழுதி அதை வந்து கழுவி போடுங்க. ரெண்டு விதத்தில் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். அப்புறமா இதை வந்து எழுதி கழுவி ஒருத்தருக்கு குடிக்க கொடுத்தா அவர் வந்து எழுதினவர் மீதில் வந்து அன்பு கொள்வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தட்டில் எழுதலாம். ஜாஃப்ரான் வந்து அந்த குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு டூத்பிக் வச்சு தட்டில் எழுதி அந்த தட்டை கழுவி கிளாஸில் ஊற்றி அதை கொடுக்கலாம். அவங்க மேலே யார் மேலே உங்களுக்கு அன்பு வரணும், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக சண்டை வந்துட்டுருக்கு அவங்களுக்கு அன்பு அதிகரிக்கணும்னா மனைவி எழுதி கணவனுக்கு கொடுக்கலாம், கணவன் எழுதி மனைவிக்கு கொடுக்கலாம். இப்படி வந்து கொடுத்தா அவங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். யார் அவங்க ரெண்டு பேர் பேரும் யார் மேலே அன்பு நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரெண்டு பேர் பேரும் அவங்களோட ரெண்டு பேரோட பெற்றோர் பேரும் எழுதி ஒரு தாயத்து மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அன்பில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமான கண்டிஷன், இது வந்து அனுமதிக்கப்பட்ட அன்பாக இருக்கணும், அதாவது ஹலாலாக இருக்கணும். ஹலாலான உறவு முறைன்னா நீங்கள் வந்து ஊருக்கே தெரிஞ்சு நிக்கா பண்ண கணவன் மனையாக இருக்கணும், இல்லைன்னா அப்பா மகள் அந்த மாதிரி உறவில் இருக்கணும், உங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை அண்ணன் தங்கிக்குள்ளே சண்டை வருது அண்ணன் தங்கிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கணும் அதுக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஹலாலான மார்க்கத்தில் என்னென்ன உறவு முறை இருக்கோ அதுக்காக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க, தாயத்து வந்து எந்த ஹதீஸில் வருது இந்த மாதிரி சில பேர் கேட்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் வந்து எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, சரி இதுலேருந்து உங்கள் நமக்கு கியூர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி 100% ஷியூராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் செய்யாதீங்க. தாயத்து எந்த ஹதீஸில் இருக்குது அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கமெண்டில் கேட்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாராவது தோட்டத்தில் பழம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி இல்லை அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சண்டை நடத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், நல்லா நமக்கான கூலி தருவோம். ஜசாக்கல்லா ஹைரா.